வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க. தை பூசம் அப்படின்னு நம்ம சொன்னவுடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தமிழ்கடவுளான முருகப்பெருமான் தான். தை பூச நாளில் கோவில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விமர்சையாக பூஜைகள் நடக்கும். அன்றைய தினம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். நீங்கள் எதை நினச்சி வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானை வேண்டுறீங்களோ அது உடனே நிறைவேறிடும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகத்துவமான நாள் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபடுற ஒரு முக்கியமான நாள் தைப்பூச நாள். தைப்பூச நாளில் எந்த ஒரு விஷயத்தை முத முதல்ல நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். அதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா கை மேல் நல்ல பலனை கொடுக்கும். தைப்பூச நாள் அவ்வளோ ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த தைப்பூச நாளில் நீங்கள் ஒரு மூணு பொருட்களை கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வழிபடணும். ஏன் அப்படி நம்ம இந்த மூணு பொருளை வாங்கி வழிபடணும், அதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனையுமே நமக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த ரெண்டு பிரச்சனையுமே இல்லைன்னா நம் வாழ்க்கை என்றும் சுபிக்ஷமாக அமையும். அப்பேற்பட்ட அந்த மூணு பொருள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்கள் கைக்கு வருங்க. தைப்பூசம் அன்று வீட்டில் எளிமையான முறையில் விரதம் எப்படி இருக்கணும், விரதம் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை செய்யணும், அந்த அன்னைக்கு நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன ஸ்லோகம் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்க்கடவுளான முருகப்பெருமானின் மூல மந்திரம் என்ன சொல்லணும், அந்த அன்னைக்கு பூச நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது, பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது. ஏன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இந்த தைப்பூச வழிபாடு மேற்கொள்வோம். இந்த அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு நான் தனியாகவே போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐகார்ட்லேயும் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். தைப்பூசம் அன்று கட்டாயமாக வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்னன்றதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. முதல் பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் மகாலட்சுமியின் அம்சமான பொருள், மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள், மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள், மகாலட்சுமியே வாசம் செய்கிற பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க. கண்டிப்பாக தைப்பூசம் அன்று கல்லுப்பு வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிக 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 சிறப்பு. உங்ககிட்ட ஏற்கனவே கல்லுப்பு இருந்தாலும் தைப்பூசம் அந்த நாளில் நல்ல நாளில் நீங்கள் வாங்கி வழிபடுவது மிகவும் நல்லதுங்க. வீட்டில் செல்வ வளத்துக்கு பஞ்சமே இருக்காது. எதிர்மறை சக்தி எது இருந்தாலும் நம் வீட்டை விட்டு ஓடிடும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டது இந்த கல்லுப்பு. இரண்டாவது பொருள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி. கண்டிப்பாக புதிதாக கொஞ்சம் பச்சரிசி அந்த அன்னைக்கு வாங்கி வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறாள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அன்னத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதனால் பச்சரிசி வீட்டில் அந்த அன்னைக்கு அதாவது தைப்பூச நாளன்று வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது என்பது மிக 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 சிறப்பு. மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் தீய சக்திகள் நுழையாமல் இருக்கவும் நல்ல சக்திகள் நிலையாக வீட்டில் நிலைத்திருக்கவும் இந்த ஒரு முக்கியமான பொருளை அந்த அன்னைக்கு வாங்கிறது மிகவும் சிறப்பு. அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். அதுவும் அந்த அன்னைக்கு உங்ககிட்ட வேல், அதாவது உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலில் ஒரு எலுமிச்சை பழம், அதுவும் புதிதாக வாங்கிய எலுமிச்சை பழமாக இருக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளி, கருப்பு புள்ளி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மஞ்சளை சுத்தமான ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அந்த வேலில் நீங்கள் சொருவி அந்த நாளில் நீங்கள் வைக்கணும். ரொம்ப 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 நல்லதுங்க.
உங்ககிட்ட சப்போஸ் உங்ககிட்ட வேல் இல்லை, வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எலுமிச்ச பழத்தை முருகப்பெருமானின் பாதத்துக்கிட்ட வச்சு அதை பாதியாக அறுத்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உங்கள் வீட்டு நிலைவாசலில் அதை கொண்டு போய் வச்சிடணும். இந்த மாதிரி எலுமிச்ச பழத்தை வாசலில் வைக்கிறனால உங்கள் வீட்டில் தீய சக்திகள் எதுவுமே நுழையாதுங்க. யாராவது உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியோட வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றாலும் கண்டிப்பாக அது உள்ளே வர விடாதுங்க. கண் திருஷ்டி என்பது உங்கள் வீட்டில் படவே படாது. உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வெளியே போயிடும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் வீட்டில் எப்போவும் பாசிட்டிவ் எனர்ஜி நிலச்சி இருக்குங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த எலுமிச்சை பழம். அதுவும் அந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமான்கிட்ட வச்சு வழிபட்டு இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் மிக 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 அதற்கு சக்தி அதிகங்க. வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து திரும்பிடுவாங்க. இந்த மூன்று பொருளும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. தைப்பூசம் அன்று இந்த மூன்று பொருளை வாங்கி வழிபடுவது என்பது மிக 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 சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.